அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தான் பலவிதமான பத்தி எழுத்தாளர்களும் ஊடகவியலாளர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள் தமிழ் தேசிய அணிகளிடமே ஒருமைப்பாடு இல்லை தனித்தனியாக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இதிலே கூட்டான கோரிக்கை என்றால் அது கொஞ்சம் வலுவாக இருக்கும் தனித்தனியாக வைக்கக்கூடாது என்று அல்ல வைக்கின்ற எல்லாருடைய கருத்துக்களையும் அங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் பேச்சிலட் அம்மையார் வழக்கம் அவருடைய அந்த அலுவலகம் அதை கவனிக்கும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும் ஆகவே இதிலே அவர் சொன்னால் கேட்கும் இதை சொன்னால் கேட்க மாட்டாது என்று அல்ல இன்றைக்கு பெரிய இன்னொரு சர்ச்சை எழும்பியிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே மனித உரிமை பேரவைக்கு ஒரு ஆவணத்தை அனுப்புவதற்கான முயற்சி என்ற ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ விடுதலை இயக்கம் டெலோ தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட் ஆகியன கையெழுத்திடம் விட்டன பின்னர் தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை கையெழுத்திட மறுத்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் அந்த அந்த வரவு பலருக்கு வழியாகி இருந்தது ஊடகங்களுக்கும் வழியாகி இருந்தது அதிலே தான் 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 அந்த வரவை தயாரித்ததாக சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார்கள் அதிலே தான் கு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அதைத்தான் சிலர் தஸ் தர்ஸ்மன் குழு என்கிறார்கள் அதிலே நாற்பதினாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக எல்லாம் கூறப்பட்டிருக்குது அதிலே ஒரு பந்திதான் ஒரு பகுதி தான் விடுதலை புலிகளும் போர் நிறுத்த போர் போரிலே தவறுகளை இழைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னப்பட்டதை இவர் அதிலே போட்டிருக்கிறார் அப்படி என்றால் நான் கேட்க விரும்புகின்றேன் மூன்று பிரதான அணிகளும் பல கூட்டங்களை நடத்தி கொடுத்த ஆவணத்திலே ஐயா விக்னேஸ்வரன் ஐயா நண்பர் கஜேந்திரகுமார் கையெழுத்திட்ட ஆவணம் ஏன்னா பின்ன ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது இப்பொழுது ராஜேந்திர விடயத்தை சொல்லக்கூடாதுன்றீர்கள் அப்படி என்றால் அன்றைக்கு அதை விட்டீர்கள் அது ராஜேந்திர கடிதம் இல்லையா உள்ள நிலவரங்கள் அதிலே கூட இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று சுமார் இருபத்தஞ்சு பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலே மத பெரியார்கள் பிஷப் சமய பெரியார்கள் போன்றவர்கள் காணாமல் போன சங்கங்களுடைய பிரதிகள் மத்தியிலே நீங்கள் சொன்னதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் நான் சொன்னேன் இனப்படுகொலை என்று சொல்லாவிட்டால் நான் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரையா தலைமையிலான கூட்டணி இதிலே ஒருபோதும் கையெழுத்திடாது அதன் பின்னர்தான் நீங்கள் இறங்கி வந்து இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆரம்பத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல் ஒரு ரெஃபரெண்டம் புதுசேன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வைத்திருந்தது நாங்கள் எங்களுடைய கூட்டணியும் வைத்திருந்தோம் அதை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்திய பொழுது கூட இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது எங்களோட தரப்பிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னார் எல்லாத்தையும் வலியுறுத்த தேவையில்லை இணக்கப்பாடு வருவதை வைத்துக்கொண்டு நாங்கள் செல்வோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது அவை இன்றைக்கு என்ன சொல்கின்றீர்கள் நாங்கள் அதை வழியிலே காட்ட மாட்டோம் அப்படி என்றால் அன்றைக்கு நீங்களும் கஜேந்திரகுமாரும் தான் அதை தயாரித்தது என்று சொன்னால் ஏன் அந்த விடுதலை புலிகளும் அந்த குற்றத்தை இணைத்தார்கள் என்ற பந்தியை அன்றைக்கு அந்த மூன்று அணிகளும் வைத்த கடிதத்திலே அனுப்பியர்கள்தானே அது அவை எங்களுக்குள்ள பிரச்சனை அந்த அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்க இருநூற்றி சொச்ச பக்கங்கள் கொண்ட அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கலாம் அதே போல் ஓஐ ஐஎஸ்எல் என்ற அறிக்கையிலே வந்திருக்கலாம் வேறு பல இடத்திலே வந்திருக்கலாம் அதே போல் நாங்கள் திருமதி அனந்த சஸ்தர்னு நானும் கொடுத்த கடிதத்திலே நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த அறிக்கையினுடைய பந்தியை குறிப்பிட்டிருக்கிறோம் இன்னொரு குழு நியமிக்கப்பட்டது அது நிபுணர் குழு என்று சொன்னார்கள் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயத்தினால் எழுபதினாயிரம் பேர் கணக்கில் வரவில்லை கொல்லப்பட்டும் கணக்கிலும் பெறவில்லை அன்எக்கவுண்டபிள் என்று சொன்னார்கள் இதற்கு மேலதிகமாக மறைந்த மன்னார் பேராயர் ஆயர் ஜோசப் ராயப்பு ராயப்பு ஜோசப் ஐயா ஆண்டகை அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார் அதை எங்களுக்கு சாதகமான விடயங்களை சொல்லி இதை விசாரணைகளும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது என்னவென்றும் பெறட்டும் நாங்கள் அதை எழுதிக் கொண்டிருக்கலாம் இது யாருடைய நிகழ்ச்சியில் நீங்கள் இயங்குகிறீர்கள் திரு சுமந்தரன் என்ற கேள்விதான் எங்களுக்கு தெரிகிறது ஆகவே தொடர்ந்து நடுக ஓடி ஓடி போய் இதை நீர்த்து போகச் செய்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நீர்த்து போகச் செய்து இப்பொழுதும் மீண்டும் ஆட்சி மாற்றம் என்று பேசுகிறீர்கள் ஆட்சி மாற்றம் என்பது காட்சி மா ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறாது சிங்களப் பேரினவாதம் ஒரு பக் ஒரு கொயின் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள்லாம் ரெண்டு தரப்பு பூவா தலையா எங்களுக்கு எதுவுமே பிரயோசனம் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களை அனுப்பினதுக்கு மேலதிகமாக இவர்களை அனுப்ப வேண்டும் அப்படி என்றால் மூன்று தலைவர்களும் வைத்ததன் பின்னர் திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே நாங்கள் பதினைஞ்சு பேர் கேள்வித்து போட்டோம் அதில் யாழ்ப்பாண மாநகரசனுடைய மேயர் திரு மணிவண்ணன் கையெழுத்துட்டு இருந்தார் திரு அங்கர்நேசன் இருந்தார் நாங்கள் பலர் இருந்தோம் அதைத்தான் இப்பொழுது அமெரிக்காவிலே காங்கிரஸிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்காக தமிழர்கள் தரப்பிலே அந்த கடிதம்தான் முன்மொழியப்பட்டது வடக்கு மாகாண சபையினுடைய தீர்மானத்தைத்தான் பொருசன வாக்கெடுப்பு என்று அங்கே கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே வடக்கு மாகாண சபையிலே எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஐயா சுமந்திரன் மாமையண்ணன் போன்றவர்கள் தடுத்துக்கூட நாங்கள் அதை கொண்டு வந்தோம் இன்றைக்கு இனப்படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்றது சரிவராது போது சர்வதேச விசாரணை முடிந்து முடிவடைந்துட்டேன்னு சொன்னீர்கள் இப்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று வந்திருக்கிறீர்கள் இன்னும் ரெஃபரண்டம் வந்து வரவில்லை ஆகவே ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று ஒரு பரிகார ஈடுசை நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே போல் எங்களுக்கு மீண்டும் ஒரு இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நான் ரெக்கரன்ஸ் மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான விடயங்கள் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஏதோ நீங்கள் தான் எல்லாம் எக்ஸ்பர்ட் இது எல்லாத்திலேயும் விண்ணாதி விண்ணர்கள் மற்றவர்களுக்கு இங்கே ஒன்றும் தெரியாது என்று அல்ல இன்றைக்கு பல விடயங்களை இன்றைக்கு இதுவரை நீங்கள் நான் கேட்க விரும்புகிறேன் ஐக்கிய நாடுகள் தலைமைச் செயலகத்துக்கு போனீர்களா இல்லை நியூயார்க்கு வருமனே வாஷிங்டனுக்கு ராஜாங்க திறத்து கிழத்தங் கிழத்தருடன் திரும்பி வருகின்றீர்கள் நான் எந்த பதவியிலும் இல்லாமலே ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்று அங்கே இனப்படுகொலைக்கான ஆணையாளருடன் கூட நான் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தேன் அங்கே அது அந்த இடங்களையெல்லாம் சுற்றி பார்த்துருந்தேன் பாதுகாப்பு சபை கூட்டப்படுகின்ற அந்த அறைக்கும் சென்று பார்வையிட்டு அது வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சுற்றுலா அவர்கள் ஒரு க கட்டணத்தை கட்டணம் செய்தார் இதே போல் அந்த அந்த ஐநா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாலே கூட எழுக தமிழ் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் கலந்து கொண்டிருந்தேன் ஆகவே எங்களை பொறுத்தளவில் நேரடியாக ஆர்ப்பாட்டம் அப்போதில் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு உருத்ரகுமாரனும் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் நாங்கள் வீதியில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் இந்த அச்சமும் இல்லை இந்த அரசாங்கம் சிங்கள பௌத்த அரசாங்கத்துக்கு நோக என்று பார்ப்பவர்கள் இல்லை நாங்கள் அதன் பின்னர் அதை முடித்து கொண்டு நேரடியாக நான் சூரிச் வந்து ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு தான் திரும்பி வந்தோம் அதன் பின்னர் இப்பொழுது கொரோனா காரணமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டிலே கலந்து கொள்ள முடியவில்லை இல்லாவிட்டால் நாங்கள் இதுவரை நான் பதினைஞ்சு சடங்குகளுக்கு மேலே நான் மனித உரிமை பேரவை மனித உரிமை கூட்டத்தொடருக்கு சென்றிருக்கேன் உங்களைப் போல நாங்கள் அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்களே அல்லது இலங்கை தூதருடைய வீட்டிலே விருந்து வசாரம் சாப்பிடக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இல்லை நாங்கள் அகதி மா அகதிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அறைகளிலும் அறகுறையாக இருந்து சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருந்து காணாமல் போன சங்கக்காரர் தாங்கள் தங்களுக்கு கொண்டு வருகின்ற கடலை போன்றவற்றை சாப்பிட்டு அவர்களுக்கு எங்கே எங்கள் நிலையுமே அங்கே புரிந்தது இருந்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஒரு இறுக்கமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சரி அவ்வளவு ஆகவே இந்த ஐநா மனித உரிமை பேரவை விவகாரங்களை பற்றி தே வேண்டுமென்றால் திரு சுமந்திரன் அவர்கள் எங்களுடன் என்னுடன் விவாதத்துக்கு வருவாராக இருந்தால் பல பிரச்சனைகளை இதில் நாங்கள் எதை சாதித்தோம் எதை சாதிக்கவில்லை தமிழ் தரப்பிலே என்ன தவறுகள் என்பதை விலாபாரியாக பேச முடியும் ஏதோ அவருக்குத்தான் தெரியும் என்பதை போல இதை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு காலநெடிப்பை முதல் தடவையாக கொடுக்க முற்பட்ட பொழுது வவுனியாவிலே நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்குமான கூட்டத்திலே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக லேப்டாப் மடிக்கணினி மூலம் சும திரு சுமந்திரன் விளங்கப்படுத்தியது நான் சுமார் இருபது நிமிடங்களில் நான் சொன்னதன் பின்னர் தான் பலர் கேட்டார்கள் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிகிறதா அது முன்னால் அமைச்சராக அமைச்சராக இருந்த திரு தண்டாயுதபாணி கேட்டார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பலர் கேட்டார்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிலர் கேட்டார்கள் திரு ஸ்ரீதரன் போன்றவர்கள் இவ்வளவு விஷயம் தெரிகின்றது ஆகவே நாங்கள் என்னை பொறுத்தளவிலே நாங்கள் வலிவ வறுக்கி போராடினால் அதற்கு நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் அதை நிரூபித்திருக்கிறோம் முப்பத்தி மூன்று பேர் வடக்கு மாகாண சபையினுடைய முப்பது ஒரு இருபத்தெட்டு உறுப்பினர்கள் முப்பது பேரில் இருபத்தெட்டு பேரும் கிழக்கு மாகாணத்திலே பதினொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஐந்து பேருமாக முப்பத்தி மூன்று பேர் கையெழுத்து வைத்த விடயங்கள் பல ஐநா மனித உரிமை பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவுதான் சிங்களவர்கள் எங்களுக்கு எதிராக கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோட்ட ஹாப்பியிலே வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அந்த வழக்கை பின்னர் நாங்கள் முறையடித்து வெற்றி கொண்டோம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இருபது வருஷம் சரைத்தண்டர் கிடைத்திருக்கு எல்லோருக்கும் இது எல்லாத்தையும் செய்து கொண்டு போன எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாலர் பாலர்களுக்கு கிளாஸ் எடுப்பது ஒரு எடுக்க தேவையில்லை இதை சர்வதேச வல்லுநர்கள் முன்னாலோ அல்லது பகிரங்க தொலைக்காட்சி விவாதத்திலோ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாங்கள் மற்ற அணியினர் என்ன செய்தார்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இருந்திருக்கிறோம் இப்பொழுது இல்லாமலும் இருக்கிறோம் ஆகவே தமிழர் தரப்பு என்னத்தை செய்தது என்னத்தை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எங்களால் கூற முடியும் ஆம் அவர் ஒரு ஒரு தனியார் ஊடகம் என்றுக்கு அளித்த செவியை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே போல் அன்றைக்கு அந்த பல்வெட்டுத்துறை நகரசபை தேர்தல் முடிவடைந்த தொடர்ந்து நான் ஊடகங்களுக்கு காட்சியிலே சொன்ன என்னுடைய என்னுடைய காணொலியை பலர் பார்த்திருப்பார்கள் நான் சொன்ன விடயம் துறையிலே எங்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய முன்னோடிகள் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி தமிழ தேசிய தலைவர் மேதா பிரபாகரனுடைய அந்த ஊரிலே தமிழ் தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் திரு செல்வேந்திர ஐயா அவர்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சியை தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்தவர் அந்த கூட்டணியில் இருக்கிறார் ஆனால் கூட்டணியிலே இருப்பவர் இன்றைக்கு இபிடிபி அங்கையன் ராமநாதனுடைய கட்சியினுடைய தயவிலே தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு ஒருவராவது விலகினால் அந்த ஆட்சி கவலும் பாதிப்பு என்ற வகையில் அவர்களுடைய அந்த நிர்பந்தத்திலே பெரும் சிங்கள பேரினவாதத்தினுடைய சென்ற காரணத்தால் தான் அது தவறு கூறியிருந்தேன் ஆகவே விக்னேஸ்வரன் ஐயாவை துரோகி என்றோ அல்லது திரு சுரேஷ் பிரவிச்சந்திரை துரோகி என்றோ நாங்கள் குறிப்பிடவில்லை அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விக்னே அதே போல் திரு செல்வேந்திர ஐயா அவர்கள் வெல்வெட்டுத்துறை நகரசபை அவர் தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வெல்வெட்டுத் இருக்கவில்லை ஐபி கே இருந்த பொழுது சிட்டிசன் கமிட்டியினுடைய தலைவராக செயற்பட்டதன் பின்னர் எப்போது அவர் வைபவத்துக்கு வந்து சென்றிருக்க முடியும் மல்லுத்துறை நகரசபையில் தேர்தலில் தான் போட்டியிட வந்திருப்பதாக சொன்ன பொழுது நான் கேட்டேன் ஐயா விக்னேஸ்வரன் ஐயாவை நாங்கள் முதலமைச்சராக நிறுத்தது போல உங்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே தலைவர் வேட்பாளராக நிறுத்துகிறோம் நீங்கள் முன் வாருங்கள் அவர் சொன்னார் சிவாஜிலிங்கம் ரெண்டு விஷயம் கட்சிகளை நான் நம்ப முடியாது ரெண்டாவது சம்பந்தனையும் சுமந்திரனையும் நம்ப முடியாது அவர்கள் இருக்க கூட்டமைப்பை எதிர்ப்பேன் என்று சொல்லித்தான் அவர் நின்றார் ஒரு சுயேட்சை குழுவுக்கு தலைமை தாங்கினார் அந்த தேர்தலிலே ஒன்பது வட்டாரங்கள் வெள்ளத்துறை நகரசபையிலே பதினைஞ்சு பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஒன்பது வட்டாரத்திலேயும் நாங்கள் வெள்ளாட்டுத்துறை நகரசபையை டெலவுக்காக ஒதுக்கப்பட்ட காரணத்தால் அது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தலைவர் பதவியை நிறுத்துகின்ற கட்சிக்கு அறுபது வீதம் ஏனே ரெண்டு கட்சிகளுக்கும் இருபது வீதம் ஒன்று இணக்கம் காணப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது திரு சித்தார்த்தன் சொன்னார் சிவாயியர் வல்லுத் துறையில் சிவாயிய நான் வந்து எனக்கு என்ன கிடக்கு அந்த என் அவத்தேன் தாரன் எனக்கு எங்கால மானிப்பேன் அங்கால எங்கால இதுக்குள்ள மருதனாமடம் சுண்ணாவத்துக்கள் எனக்கு கொஞ்சம் தாங்கும் அதுபோல் நாங்கள் அதில் எங்களுக்கு சில வகையில் விட்டு கொடுத்தோம் அப்போ அறுபதும் இருபதும் எண்பது எங்களுக்கு வந்தது இருபதவீதம் தான் தமிழரசு கட்சி பின்னே தமிழக கட்சி சொன்னார்கள் எங்களுக்கு கொஞ்சம் பத்தாம் பேருக்கு அன்றைக்கு நாங்கள் பிறகு அவர்களுக்கு ஒரு அஞ்சு வீதத்தை கூட்ட விட்டு கொடுத்தோம் அப்படியே பதினெட்டு வேட்பாளர்களே ஒன்பது வட்டாரத்திலே ரெண்டு வட்டாரங்கள் தமிழக கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் தொண்டமனார் வட்டாரம் ஆதி வட்டாரம் ரெண்டு வட்டாரங்களிலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வியடைந்தோம் ஏழு டெலோன் வேட்பாளர்கள் ஏழு பேரும் ஏழு வட்டாரத்திலும் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோல் வீதாசாரத்திலே எங்களுக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை வீதாசார பட்டியலில் நாங்கள் மூன்று தமிழிசு கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தோம் ஒன்பது பேரில் அதுவே அஞ்சு பேர் தான் இப்பொழுது நிலைமை என்னவென்றால் ஏழு பேர் கொண்ட அணி நாங்கள் வெற்றி பெற அந்த தேர்தலில் போட்டியிட இருந்த பொழுதுதான் தலைவர் தேர்தலிலே அதிருப்தியுட்டு திரு சதீஷ் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை நகரசபை தலைவர் தேர்தலிலே அந்த கூட்டத்தை அவர் பகிஷ்கரித்திருந்தார் திரு சுமந்திரன் சுமந்தரன் குறுகுந்தார் சதீஷ் வேட்பாளராக போட்டியிட்டாராம் அந்த கூட்டத்திலே வராதவர் எப்படி வேட்பாளராக போட்டியிட முடியும் அது திரு செல்வேந்திர தான் வேட்பாளராக போட்டியிட்டார் அவருக்கு அவருடைய அந்த சுயேட்சைக்குழுவை சேர்ந்த நாலு பேருடைய வாக்குகள்லாம் கிடைத்தன அவை இதே இவ ஊடக பேச்சாளர்னு சொல்கிறீர்கள் தெரியாத விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சதீஷ் வேட்பாளராக போட்டியிட்டார் சரி போட்டிவிட்டால் டெலோ கேட்டு நாங்கள் அவர்கள் நீக்கினார்கள் நாங்களும் அறிவித்தோம்னு சொல்கிறோம் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அதை செய்ய வேண்டியது யார் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் தெரிவத்தாட்சி முன்னால் தமிழரசு கட்சி என்ற பெயர்தான் தான் அங்கே இருக்கும் டெலோண்டு அங்கே இருக்காது வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டவர் அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் திரு சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி திரு சாட் சாட் சுமந்திரன் ஐந்து தடவைகளுக்கு மேல் அவர் அங்கே நீதிமன்றத்தில் இடைக்கால தடவித்துறவை பெறுவதற்காக வாதாடியதாக சொல்கிறார்கள் ஆனால் அதில் தோல்வி கண்டார் பின்னர் சொன்னார்கள் இவர்கள் தொடர்ந்து வழக்கை நடத்தலாம் என்று சொன்னதன் பின்னர் வழக்கை அவர் அவர் நியமித்து அவர்கள் போகவில்லையோ அக்கறை காட்டவில்லை அதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் சதீஸ் இவர்களுக்கு குடையட்டும் இன்று வரை அவர் அதை நிறுவதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் சென்று விட்டன உதாரணமாக எத்தனையோ உள்ளூராட்சி மன்றங்களில் டெலோவிலால் தெரிவு செய்யப்பட்ட நெடுந்தீவு பிரதேசபை தலைவர் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆதரவு அளித்தார் அவருடைய தலைவர் பதவியும் உறுப்பினர் பதவியும் பறைக்கப்பட்டது புடுங்கப்பட்டது இப்பொழுது இபிஜிபி அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படி என்றால் ஏன் சதீஷனுடைய பற பறிக்க முடியாமல் போனது உங்களுக்கு ஜனாதிபதி சட்டத்திறனையால் முடியாமல் போய்விட்டதா அல்லது உங்களுடைய உங்களுடைய உதவியாளர்கள் உங்களுடைய சில கனிஸ்ட சட்டத்திறனைகள் அதை சரியாக செய்யவில்லை என்றால் சேமிக்க வேண்டியது யார் ஏன் நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்தும் அவரை நீங்கள் நீக்க முடியாமல் இருந்த இன்றைக்கு சதீஷு சதீஷை கண்டு பயப்படுகிறார்கள் காரை துப்புவார்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்களே இதெல்லாம் என்ன விடயம் அதே போல் உபதலைவருக்கு சதீஷ் அடித்தார் சிவாஜியோடு வந்தவராம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த நடவடிக்கையில் எங்களுக்கு எதிராகத்தான் சதீஷ் நின்றார் சதீஷ் என்னுடன் வரவில்லை அது காணொலிகளை ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் தெரியும் என்னுடன் வரவில்லை அவை இவ்வாறு சொல்கிறீர்கள் இதே போல நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலே என்று இது நான் நினைக்கிறேன் இந்த காது கனவுலே பீ பீதுன்ற நிவண்ட மாதிரி உங்களுக்கு நடுகள் ரணிலோடு இருந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியாக ஞாபகமாக போச்சு உங்களோட பொஞ்சாதியாக சொன்னது ஞாபகம் விட்ட விரும்புகிறேன் ரணில் உங்களை ஏமாத்திட்டாரு அந்த ஏமாத்தின கட்சியில் சதீஷ் இருந்தா எங்கோ அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலே திரு சஜித் பிரேமதாசாவினுடைய அணியிலே இந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட திரு கணேஷ் வேலாயத்தினுடைய இணைப்பு செயலாளராக அவர் அவர் சம்பளத்துக்காக வழி கடமையாற்றியவர் அதுவே இந்த அமைச்சர்களுக்கு அவர் கடமையாற்றவர் இல்லாத நாங்கள் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது சரி அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர சக்தியினுடைய ஆதரவாளராக இருந்தார் என்றால் அவர் அங்கத்தவரை நாங்கள் காட்டிட்டு பார்ப்போம் அது என்னுடைய கடிதம் ஒன்று விக்னேஸ்வரன் ஐயா கழுதினால் சங்கட்டே இருக்கான் அதே கொஞ்சம் நாள் சொன்னார்கள் ரகசிய கடிதம் உண்டு பேரில் கடித தலைப்பிலே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு தட்டச்சு செய்யப்பட்டு அதிலே திரு சுரேஷ் புரமிச்சிதன் கட்சித் தலைவர்கள் திரு சிறீகாந்தா திருமதி அனந்தி சஸ்வரன் அதே போல் நான்கு சுயேட்சை குழுவினுடைய அங்கத்தவர்களுடைய எல்லாருக்கும் பதவி தவால் மூலம் அனுப்பப்படுவது எவ்வாறு ஒரு ரகசிய கடிதமாக இருக்க முடியும் அதிலே நான் விக் விக்னேஸ்வரன் ஐயாவை கேட்டது என்னவென்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய தலைவர் திரு கருணாந்தராயா சமர்ப்பிக்க போகிற வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு முனைகிறார்கள் இந்த உங்களுடைய நாலு பேரும் இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இபிடிபி முனைகிறது அங்கே என்னுடைய த கட்சி முனைகிறது அதோடு மற்றவர்கள் சேரக்கூடாது என்று நான் எழுதிய கடிதத்தை தான் திரு சுரேஷ் பரமிச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியனில் போட்டியிட்டவரை எங்களுடைய அணிக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கான் ஒன்பது வாக்குகள் எங்களுக்கும் அதே போல் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு அளித்த காரணத்தால் ஆறு ரெண்டும் எட்டு ஒன்று ஒன்பதுமாக ஒன்பது மட்டுமாக அந்த வரவுசில திட்டத்தை திரு கருணானந்தராசாவால் நிறைவேற்றக்கூடியதாக அந்த திரு சதீசங்களை ஆதரிக்க மாட்டார் என்பதை அதில் நான் சொல்லியிருந்தேன் அது துரோகம் செய்வார் என்ற வசனத்தை நீங்கள் வேண்டால் பார்க்கலாம் அதில் என்ன எழுதின என்பதை நீங்கள் வேண்டுமென்றால் மீண்டும் அந்த அந்த அதை நீங்கள் பிரசுரியுங்கள் என்னுடைய கடித தலைப்பிலே வந்ததை செய்யுங்கள் அவர் ஐக்கிய மக்கள் சு சக்திக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே நிற்கக்கூடும் அவர் எங்களை அவரை நாங்கள் நம்ப இல்லை என்ற ஒரு தான் இப்பொழுது அவர் டெலோவிலே மீண்டும் இணைந்திருக்கிறார் டெலோவரை ஏற்றுக்கொண்டிருக்கு என்றால் அதுக்கப்புறம் நாங்கள் யார் மறுப்பு தெரிவிப்பது ஆகவே டெலோவினுடைய தலைவர்கள் திரு செல்வம் அடைக்கலனா திரு செயலாளர் நாயன் திரு ஜனாகருணாகரம் இருபதாம் தேதி நேரடியாக வேலை வந்து ஏழு பேர் கொண்ட கூட்டத்தை கூட்டி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கார் சிவாஜிலிங்கம் இல்லை சிவாஜிலிங்கத்தினுடைய சார்பிலே தமிழ் தேசிய கட்சியில் அந்த பதினேழு பேரில் ஒருவரும் இல்லை இருந்த கருணானந்தராசாக இறந்து விட்டார் ஆனால் ஒரு தமிழ் தேசிய அணி வர வேண்டும் என்பதற்காக நான் தெலோக்கு ஆதரவு அளிக்க முன் வந்தேன் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இல்லை தெலோவிலும் இல்லை ஏதோ கள்ளோரவன் கிறார்கள் அப்படின்னு கூட்டத்திலே நான் அன்றுதான் நான் பத்து நாட்கள் சிகிச்சை முடிந்து கோப்பாயிலிருந்து மதியம் வீடு இருந்தேன் மாலையிலே அந்த கூட்டம் நடைபெற்றார் அந்த கூட்டத்திலே நான் செல்லவில்லை அவர்கள் அங்கே கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் கூட்டத்திலே நடந்த விடயங்களை ஏன் வெளியிலே நீங்கள் சொல்லவில்லை இப்பொழுது சொல்கிறார் திரு சுமந்திரன் உபதலைவர் ஞானேந்திரனை எல்லாம் நிறுவி இருக்க வேண்டும் அவர் நாம் எலெக்ஷனுக்கு வேலை செய்தவரா அப்படின்லாம் திரு சிவஞான சுந்தரம் வேலை செய்யவில்லையா அவரை தலைவராக போட்டியிடப்படி வைக்கவிருந்ததில் அவரை போட்டியிடவில்லையா அவை இதிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இணக்கப்பாடு வந்து அதை திரு சிவஞான சுந்தரத்துக்குத்தான் முதலிடம் என்று எல்லோரும் வற்புறுத்திய நேரத்தில் தலைமைப்படம் அவராக விட்டு கொடுத்து திரு சதீஷுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் அதை கிளப்பியவர் யார் இதே ஞானே தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை எண்ணிக்கையிலே நாங்கள் வெள்ளாளர்கள் குறைவாக இருக்கிறோம் நீங்கள் கரையோரப் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்க எங்களுக்கு மறக்கிறீர்களேன் தரக்கூடாது இதைத்தான் நான் எங்களுடைய த தெலோக்கு திரு ஜ ஜனாக்கர் மற்றவர்களிடம் சொன்னேன் இது மாறான ஒரு சாதி ரீதியான கோஷம் விளம்போதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அவே சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவர்களுக்கு அப்படின்னா சிங்களவரும் பௌத்த பெறவனும் மற்றவன் பேர் கூடான்னு சொல்கிறது சரியா போடும் கொடுங்கள் திரு சதீஷு உங்களோட சேர்ந்திருக்கிறாங்க அவருக்கு கொடுங்கோ அவருக்கும் கொடுங்க சுவயான சுந்தரத்துக்கும் கொடுங்க சரி இவருக்கும் கொடுத்தோம் ஒரு ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே தான் அப்படி பார்த்தால் ஏழு பேரில் திரு ஞானேந்திரனை யாரும் பிரேரிக்கவில்லை அவரை தவிர அவருக்கு ஆதரவில்லை சதீஷுக்காவது ரெண்டு பேர் இருந்தார்கள் மற்ற நாலு பேர் தெரிஞ்ச சுவயான சுந்தரத்தை சொல்லியிருந்தார்கள் பேரை பிரேரிக்க வேண்டும் என்றால் வேண்ட சதீஷ பிரேசரிக்க நாலு பேரில் ஒருதோர் பிரேரிச்சிருப்பார்கள் இவரை பிரேரிப்பதற்கு ஆள் இல்லை பிரேரித்து ஆமோதிச்சிருந்தால் ரெண்டு பேருக்கு தான் நடந்திருக்கு ஆகவே திரு சதீஷ் அவர்களுக்கு மூன்று மாதங்களும் திரு சிவஞான சுந்தரம் அவர்களுக்கு ஆறு மாதங்களும் திரு ஞானேந்திரனுக்கு ஒன்பது மாதங்களும் என்று காணப்பட்ட இணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து தனக்கு முதல் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று தான் ஞானேந்திரன் அந்த கூட்டத்திலிருந்து வழிநடப்பு செய்தாரே ஒளிய அதன் பின்னர் தான் சுமந்திரன் அவர்கள் உனக்கு நான் அவர்கள் நீக்கினால் நீ அவர்களுக்கு எதிராக செயற்படு நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே போல் அங்கேயும் சொல்லியிருக்கார் நானும் உதவி செய்கிறேன் இப்பொழுது அவர் சொல்லித்திருக்கிறாராம் நான் தான் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியினுடைய வல்லோட்டிற நகரசபையினுடைய தலைமை வேட்பாளர் அந்த தலைமை வேட்பாளருக்கு சுமந்திரன் ஆதரவாக இருக்கிறார் இப்போ நான் சொல்ல விரும்புகின்றேன் திரு செல்வேந்திர ஐயாவை ஒரு நகரசபை தலைவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சற்று சந்திப்பது பிழை இல்லை ஆதரவை தெரிவிக்கலாம் ஆனால் கூட்டமைப்புக்குள்ளே இருந்து ஒரு கருப்பாடாக எதிராக செயற்பட்டு வாக்களித்தவரையும் கூட்டிக் கொண்டே நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யப்படுறீர்கள் கூட்டமைப்பை உடைக்கிறீர்கள் நீங்கள் அதிலே ஒரு துரோகம் செய்கிறீர்கள் இதே தான் யாழ்ப்பாண மாநகர சபையிலும் ஒரு கருத்தாட்டை வைத்து நீங்கள் ஆணவத்துக்கு பாடம் படிப்பித்தீர்கள் இப்பொழுது உபதலைவரை கொடுத்துருக்கலாம் என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் நல்லூரிலே உபதளவரையில் நிறுத்தியிருக்க வேண்டும் ஏன் மதுசூதனை நிறுத்துகிறீர்கள் அப்படின்னா யாழ்ப்பாணத்திலே எல்லாம் இசனையெல்லாம் நிறுத்தியிருக்க வேண்டும் இன்னொருதை திருப்பி மீண்டும் நீங்கள் ஆளுநற்ற நிறுத்தினீர்களே அவே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சட்டம் என்று சொல்லாதீர்கள் வியாக்கியானங்கள் நீங்கள் சொல்கிற வியாக்கியானங்களை எல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை இன்னொன்று சொல்ல விரும்புகின்றார் இந்த விடயங்களிலே சிவாஜிலிங்கம் ஏன் தேவையில்லாமல் தலையிடுகிறார் நாங்கள் நீங்கள் ஒரு நாளாவது பிரச்சாரத்துக்கு வந்தீர்களா என்னுடைய கடன்பட்டு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவழித்து ஒவ்வொரு வீடு வீடாக நடந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெறச் செய்தவன் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு வீட்டுக்கு நான் போகவில்லை ஒரே ஒரு வேளாடுத்துறை பொதுக்கூட்டத்தில் பிசை தவிர ஒரு பத்து இருபது மீட்டர் நடந்த ரோட்டில் நோட்டீஸ் கொடுக்கவில்லை இவ்வளவு சொல்கிறாரே ஜனாதிபதி தேர்தல் வந்தோடனே சுவாஜிலிங்கம் போட்டியிடுவாராம் சொல்கிறார் ஆம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட்டேன் போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்க தூதரகத்தினால் எழுதப்பட்ட கடிதம் தூதுவரால் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு தேர்தல் சிவாஜிலிங்கம் பிரபாகனுடைய உறவினர் இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஒரு நடு எதிர்க்கட்சி பக்கம் அரச பக்கம் சாராமல் இந்த கோரிக்கைகளை வைக்கிறார் சிங்களவருக்கு ஒரு பிரதமர் தமிழருக்கு ஒரு பிரதமர் என்ற அதிபட்ச உச்சத்தை கேட்கிறார் சர்வதேச விசாரணையை கோருகின்ற ஒரே ஒரு தமிழ் தலைவர் பகிரங்கமாக கோருகின்ற இவர் ஒருவர் தான் என்று அமெரிக்க தூதுவர் பட்ரீசியா குறிப்பிட்டிருக்கிறார் அது பத்து மாதங்களுக்கு பின்னர் தான் விக்கிலீக்ஸில் வெளியாகிய எங்களுக்கே தெரிந்தது இல்லாவிட்டால் அப்படி ஒரு மஹிந்த ராஜபக்சு சார்பாக நான் போட்டியிட்டிருந்தால் அவரை கொண்டே மின்சார கதிரிகளை இருத்துவதற்கு செய்து அவர்கிட்ட பணம் பெற்றதாக கூட வ வதந்திகளை பரப்பினார்கள் அப்படின்னா யார் கட்டிக்காரன் அவர்கிட்ட காசு வண்டி போட்டு அவரை கொண்டே மின்சார கதைகளை எடுத்தோன்னா சைலிங்கம் கட்டிக்காரனா மைந்த கட்டிக்காரனா அவை இவ்வாறான சும்மா சிந்திக்க தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஏதோ சூட்சுமம் இருப்பது போல ஒரு கதையை சொல்கிறார் அதை மறக்க முடியும் அவிக்கிலீசியில் வந்தால் அந்த ஆவணத்தை அதில் எழுதப்படுகிறது சம்பந்தனியோடு நாங்கள் பல சந்தர்ப்பத்தை சந்திப்புகளை நடத்தினோம் பாராளுமன்றத்தில் நீங்கள் எழுப்புங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் எழுப்பினால் பெரிய விபரீதமான நிலைமைகள் வரும் என்று திரு மனோகணேசனோட கணேசனோடு சந்திப்பு நடத்திய பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்ன வருகிறது அவை சிவாஜிலிங்கம் நான் என்னோட சந்திப்பு நடத்ததாக அவர்கள் குறிப்பிடவில்லை அவர்கள் என்னுடைய பத்திரிகை குறிப்புகளை வைத்து அந்த அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே நான் கொடுத்த அந்த அந்த தேர்தல் அறிக்கை போல் வைத்த ஆவணம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு ஆறாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கக்கும் திரு பிரபாகரனுக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டால் அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் ஒரு ஒரு டிராஃப்ட் அதாவது கான்ஃபெடரேஷன் கூட்டு இணைப்பாட்சி ஒரு ஜனாதிபதி இருப்பார் நான்கு நான்கு வருடங்கள் தமிழத்தில் இருக்கவருக்கும் அவர்களுக்கும் மாறி மாறி வரும் உபஜனாதிபதிகள் இருப்பார்கள் என்ற ஒரு அந்த திட்டத்தை தான் வச்சு கேட்டேன் அப்போ அதை வச்சு கேட்டு இவ்வளவு எல்லாருக்கும் சர்வதேச விசாரணை தேவை என்று நான் கேட்டதை அதன் பின் பலருக்கு கவளிக்கிட்டார்கள் அதனுடைய முதலாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மா குறுநாளில் போய் தேர்தல் கேட்டார் சொல்கிறார் குருநாளில் நான் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னேன் சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பேர் சொல்லி சொல்லி இந்த சந்திரிகா பண்டார நாயக்கமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க இன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்போ பாதுகாப்பு செயலாளர் இராணுவ தளபதி என்ற எல்லார்டு பேரையும் சொல்லி நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பத்திரிகைகள் விளம்பரமாக இருந்தேன் என்னென்னால் சில பேர் சொல்லலாம் பிற்காலத்தில் இது அப்படி சொல்லப்படவில்லை ஐந்து சமஸ்டி அரசுகளை கோரியிருந்தேன் வடக்கு கிழக்கு திருவண்ணாமலை கண்டி அதே போல் கொழும்பு காலி அனுராதபுரம் ரஜரட்டை என்ற போன்ற எல்லாம் வைத்திருந்தோம் இன்னொன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டேன் மறக்க உங்களால் பத்திரிகைகளிலே பணம் கொடுத்து விளம்பரம் போட்டிருந்தேன் ஒவ்வொரு இடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே திரு மாவிசேநாத ராயாவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும் திரு ஸ்ரீகாந்தாவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும் மூன்றாவதை விரும்பியவர்கள் கலையுங்கள் வன்னியிலே மூன்று டிலோ வேட்பாளர்களுக்கும் கூட விருப்ப வாக்களை அழியுங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சம்பந்தரையாவுக்கு ஒரு விருப்பாக்கேன் டெலோ சார்பிலே போட்டியிடுகின்ற யதீந்திராவுக்கு ஒரு விருப்பாக்கே மற்ற விருப்பவாக்கே விரும்புபவர்களுக்கு அழியுங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே திரு கருணாகரம் டெலோ வேட்பாளருக்கு மற்றவர்களுக்கும் அழியுங்கள் அம்பாறையிலும் போல் திரு கோடீஸ்வரனருக்கு மற்றவர்கள் அழியுண்டு அப்படி கேட்பேனா அப்படி மைந்தவுடன் உடன்பாடு இருந்தால் நான் இதை கேட்பேனா எல்லாவற்றுக்கும் மேலாக பால்வட்டித்துறையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் காலரங்கு கால் வைக்க முடியாத ஒரு பதட்ட நிலைமை இருந்தது எதிர்ப்புணர்வு இருந்து நான் முன் திரு மாவி சேனாதிரை ஆணை வருமாறு கூறி வல்வெட்டுத்துறை ஊரணி ஆஸ்பத்திரியிலிருந்து வல்வடுத்த ராணுவ முகாம் ஊரிக்காடு வரை செம்பரா கல்லூரி வரை வீதியால் நடந்து சென்ற பொழுது கூட இத்தனையோ சலசலப்புகள் எதிர்ப்புகள் வந்ததை தாண்டி பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டது திரு சுமந்திரனுக்கு தெரியாதா ஆகவே குருநாள் தேர்தலை பற்றி சொல்கிறார் குருநாளிலே நாங்கள் போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கு இறந்து போனால் வல் நகரசபை தலைவர் தான் என்னோட கூட வந்தார் புத்தளத்தில் இறங்கி ஒரு லச்சில் நின்று பஸ்ஸை பிடிச்சி திரு போய் கொடுத்து திரும்பி வரைக்கு அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்ற அவ்வளோ தூரம் எங்கள் நெருக்கடியில் பயக்கமறுத்தலில் கொடுத்தார்கள் வவுனியாலே ரெண்டு லச்சில் நின்று தான் அடுத்த நாள் வந்து சேர்ந்தோம் தொண்ணூற்றொரு வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தன இரட்டை கொடி நான் போட்டியிட வேண்டும் அதிலும் இந்த கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது அவே இதிலே வந்து ஏதோ மர்மம் இருப்பதாக போல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே தேர்தல் வந்த பொழுது கூட நான் திட்டவட்டமாக சொன்னேன் நான் இந்த முறை போட்டியிடவில்லை மக்கள் நினைப்பார்கள் இவர்கள் குழப்புகிறார்கள் என்று மைத்திரிபால சிறிசேனாவை ஆதரிக்க முடியாது அப்படி என்றால் நாங்கள் சுண்ணாத்திலே நடைபெற்ற மருதனார் மடத்திலே சுண்ணாம் பிரதேசபை மண்டபத்தில் நடந்த கூட்டம் எல்லாருக்கும் தெரியும் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த எம்பிக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலே நான் சொன்னேன் அப்படினா என்ன வழி என்று கேட்டார் நான் சொன்னேன் அமெரிக்க தூதுவரை தனியாக மைத்திரிபால சிறிசேனா சந்திக்க வேண்டும் அவர் அதை ஒரு வாக்குறுதியை கூற வேண்டும் அதன் பின்னர் அவர் திரு சம்பந்தர்ய்யாவை கூப்பிட்டு சொல்ல வேண்டும் எங்களுக்கு இப்படி வாக்குறுதி அளிக்கப்பட்டது இந்திய தூதரை மைத்திரிபால சிறிசேனா சந்திக்க வேண்டும் அவர் கூப்பிட்டு சம்பந்தரையாவை சொல்லணும் ஐயா அவங்களை சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் இல்லாவிட்டால் இவர்கள் கசபோக்கிலிகள் கனமான ஒப்பந்தம் சரிவராது ஒன்றும் நடக்காது ஏமாத்துவார்கள் அஞ்சு வருட முடிவிலே வரும் பொழுது மக்கள் கேட்பார்கள் ஏமாத்துவார்கள் என்று தெரியாமல் வந்து ஏமாத்துனேன் ஒன்று அடிப்பார்கள் என்னுடைய வாக்கை நான் ஒருபோதும் இந்த அன்ன சின்னத்துக்கு வழங்க மாட்டேன் என்பதை பயிரங்கமாக சொல்லியிருந்தேன் சிறித்துங்க ஜெயசூரிய அவர்களுக்கு ஐக்கிய சோசலிச கட்சி ஆட்டோ சின்னத்திலே போட்டியிடு வழங்குவேன் என்று சொன்னேன் நான் வழங்கினேன் நான் எதிர் எச்சாரத்தில் ஆதரவாக அன்னத்துக்கு செய்யவில்லை என்னுடைய வீடு தாண்டி ஒரு பௌத்த ஒருவர் அவர் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தமிழருடைய போராட்டத்துக்கு உதவியாக இருப்பவர் எங்களுடைய திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கனுடைய மைத்துனி விஜயகுமாரம் மறைந்த தலைவர் ம விஜயகுமாரதுங்களுடைய அக்கா சொந்த அக்கா என்னை தேடி வந்தார்கள் நீங்கள் ஈடுபட வேண்டும் நான் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ எனக்கு இவரில் நம்பிக்கை இல்லை இவர்கள் செய்ய மாட்டார்கள் பிறகு கடைசி கேட்டாரோட ஃபோட்டோ எடுக்கலாம் சரி நான் எடுக்கிறேன் ஒத்துக்கொண்டேன் அப்படி சில நேரம் ஃபோட்டோவை போட்டிருக்கலாம் ஆனால் நான் எந்த பிரச்சாரத்திலும் இல்லை என்னுடைய பணத்தை நான் என்னுடைய பணத்தை ஐக்கிய சோசலிச கட்சிக்கு கொடுத்தேன் அவர்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தேன் அது வேறுபடுத்த நீங்கள் இன்றைக்கு நடந்த என்ன என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீர்கள் ஏமாற்றப்பட கடைசி நேரத்திலே கூட டிசம்பர் ரெண்டாம் தேதி மூன்றாவது விக்ரமசிங்காவுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பை கேட்டபொழுது கூட தலைவருடைய செயலாளர் நாயகம் திரு அவர்கள் சிறேச சட்டத்தினுடைய முன்னாள் எழுதிய கடிதத்தை நாங்கள் கொடுத்து பேசினோம் அதிலே கூட எங்களை ஏமாற்றி விட்டார் சுமந்திரன் நாங்கள் சர்வதேசத்துக்கு ஆதரவை கூறுவோம் உண்மையில் அண்டைக்கு நான் இருந்தவொன்று வழக்கமாக ஏமாறுறே இல்லை சரியாக போய் கேட்க போய் நம்ம தான் பிறகுதான் தெரிஞ்சு நடக்க நடக்கையில் கேட்காமல் போகாமல் ஆக குறைஞ்சது கல்முனையில் பிரதேச செயலத்தை கூட கேட்க இல்லை பிரதேச செயலாம் அந்தஸ்து வராமல் இருக்குது அதுதான் நான் தேர்தல் கூட்டங்கள்லேயே சொன்னேன் அந்த கடிதம் சம்பந்தனையா அந்த வீட்டு சமையலறையில் கிடக்கோ அல்லது ரணு விக்ரமசிங்கா வீட்டு மெலசல கூட்டத்தில் கிடக்கும்ண்டு இதைத்தான் திரு இன்றைக்கு சுந்தருடைய பஞ்சாயம் சொன்னால் சொல்லியிருந்தா நீங்கள் உங்கள ராணிதாக மாற்றி போட்டான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தில் கோடிக்கணக்கான பணம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டது மறக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்திலே பட்டுவாடா வேலையை செய்தவர் பல இடங்களுக்கு திரு சுமந்திரன் கிளப்புக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டே எடுத்துக்கொண்டு பதினோரு மாகாண சபை உறுப்பினர்களும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்படைத்தவர் பதினாலு பேரையும் பிரித்து எடுத்து தேர்தல் செலவு செய்யுங்க கொண்டு நான் கேட்க விரும்புவேன் நாற்பத்தஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் என்ன தரகு பணமா அல்ல நிர்வாக செலவு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கொண்டு போகிற போகிற வார அது என்னென்னு சுகந்திரனுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் மறக்க முடியுமா வேணுன்னா எனக்கு ஒரு வழக்கொண்டு போடுங்கோ அப்போ ஒன்று போடுங்கோ நான் இப்படி ஒரு அபாண்ட பொய்யை சொல்கிறேன்னு வழக்கு போடுங்க அப்போ இன்னும் கான விஷயங்களும் நான் நீதிமன்றத்தில் சொல்வேன் எங்கே எங்கே இந்த தேர்தலில் ஆர் ஆறு உலக செய்து நீங்கள் வேண்டதை நான் சொல்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்று ஏற்படுத்தி தருமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கோடிக்கணக்கான காசை கொண்டு வந்து கொடுப்பியல் வேண்டுவியல் மக்கள் இன்றைக்கும் மீண்டும் இருக்கிறேன் இன்றைக்கும் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைக்கு சதீஷம் சொல்கிறீர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் எலெக்ஷன் கேட்டாராம் இது கூட கூட தெரியாதா ஐக்கிய மக்கள் சக்தியிலே திரு கணேஸ்வரன் விலகத்துக்கு பின்னால் இணைப்பு செயலாளராக செயற்பட்டவர் அது நாங்கள் இந்தியாட்டை சொல்லவில்லையே ஐக்கிய தேச கட்சியில் நின்றாரா என்ன ஐக்கிய தேச உங்களுக்கு நெடுங்கடு ஐக்கிய தேசிய கட்சியான் தெரியும் ரணில் ஐயாக்கு இப்போ ஒரு சீட் தான் இன்னும் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை மறக்கவில்லை ஆ ஐயாட்ட இன்னும் தொடர்பு வச்சுக்கொண்டிருக்கீள் உட்காது வைங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த போய் பின்கரவால் போய் டீல் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இன்றைக்கு சொல்வதை போல இன்றைக்கு வெல்வாட்டுத்துறை நகரசபையிலே நீங்கள் சொல்வதை போல சரி நாங்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகின்றோம் திரு சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அன்றைக்கு எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரவளித்தது போல் இனிமேலும் அவர் திருப்பி ஆதரவளிக்கலாம் ஆகவே அவர்களை துரோகி என்றோ நான் அதைவிட நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இவர் செல்வேந்தர் ஐயாவுடன் கேட்டோம் தேர்தல் பின்னர் ஒரு வட்டாரம் வண்டவரை ரெண்டு ஆண்டுகளும் கூட சந்தர்ப்பம் தருகிறோம் அவர் கேட்டால் எங்களுக்கு ரெண்டு வருஷம் முதல் முதல் தாங்கோ பைச்சமனும் தாங்கோ அங்கே மறக்க முடியுமா செல்வந்தர் ஐயா பின்னரும் கூட பலர் கேட்டார்கள் நான் சொன்னால் சரி பதினெட்டு மாதம் இருக்குது ஐயாவுக்கு ஒம்பது மாதம் எங்கேயா அணிக்கு ஒரு ஒன்பது மாதம் நான் தமிழ் தேசிய கூட்டம் போய் சம்மதிக்க வைக்கிறேன் நான் தமிழ் தேசிய கூட்டம் இல்லை அதே நாங்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சியில் தங்கி இருக்கக்கூடா என்ற அடிப்படையில் தான் சிவாஜிலிங்கம் இதில் ஈடுபட்டாரே ஒழிய திருப்பி போய் டெலவோட கள்ள உறவோ இதுவெல்லாம் அல்ல இதிலே அவர்கள் துணை போயிருக்கின்றார்கள் அதுவே இதிலே வந்து அதுக்கு ஒரு அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு கட்சியாக இருப்போமல்லோ ஐயா ஐயா ஐயாருந்தால் தமிழ் மக்கள் கூட்டணி எங்கள்கிட்ட பேர் தமிழ் தேசிய கட்சி நண்பர் சுரேஷ் புரட்சி தமிழ் இள மக்கள் புரட்சியர் அப்படிதான் முன்னணி தங்கை அனந்திந்த கட்சிகளில் தமிழர் சேட்சிக்கலாம் நாலஞ்சும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அதுவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பொதுவான இதில் உடன்பாடு இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இருக்கிறது அப்படி இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டம் கொண்டு ஒரு கட்சியாக வந்துடலாமே ஏன் தமிழிசு கட்சி என்று இருக்கேன் செலவன் இருக்கலே என் பிள்ளைன்றிருக்கேன் இது தெரியாமல் ஏதோ சுரேஷ் பிரமிச்சரன் நான் துறை என்று சொல்லிவிட்டேன் திரு சுரே ஸ்ரீகாந்தாவை அப்படின்றா எப்படி விக்னேஸ்வரன் ஐயா எப்படி என்றெல்லாம் கேட்பில்லை அத்துவம் இல்லை அந்த வரவு செலவுத்தட்ட விடயத்திலே கூட செல்வேந்திரா திரு செல்வேந்திரா அவர்களுக்கு விக்னேஸ்வரன் ஐயா மிக கடுமையாக கண்டித்ததாக நான் அறிந்தேன் ஆகவே விக்னேஸ்வரன் ஐயா இல்லை பிள்ளை இல்லை அவற்றை கட்சியைச் சேர்ந்த இவர் என்று தான் சொல்லியிருந்தோம் அவர் கட்சி எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டிய அல்ல இந்த விடயங்களை பற்றி அவர்கள் எதிர்காலத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் அவை அவர்களுக்கு தெரிய வேண்டி வரும் என்ன நடக்க வழக்கு எடுக்க வேண்டும் என்று அவை இதுகளெல்லாம் தெரியாமல் அவர் என்ன செய்ய வலிக்கிறார் எப்படின்னா உணவு பேச்சாளர் நாங்கள் இருக்கிறேன் திரு சதீஷுக்கான வழக்கிலே அஞ்சு தடவைகள் வந்து தோல்வியடைந்த நீங்கள் இன்று வரை அவரை வெளியேற்றாமல் இருந்தவருடைய மர்மம் என்ன திரு நடுந்தீவு பிரதேசத்தில் டக்குன்னு தூக்கி அறியல் இதெல்லாம் செயல்பட்டு இப்போ எங்களுக்கு தெரியாத மாதிரி நாங்கள் அது இப்படி அல்ல இப்படி அல்ல என்று சொன்னால் இதை யார் ஏற்றுக்கொள்வது ஆகவே திரு நான் கேட்க விரும்போது தெலோவுடம் இருந்து மாறி இந்த தமிழ்த் தேசிய கூட்டமை வீழ்த்தியவரை உபதலைவரை நீங்கள் தூக்கி தலையை வைக்கிறீர்கள் அப்படி என்றால் இவ்வாறு தானே அவங்களுடைய நடவடிக்கை கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் இது தானா அப்படி என்றால் நீங்கள் டெலோவும் புல்லட்டும் வெளியில் போக வேண்டும் என்று நூறு வீதம் இருக்கிற அர்த்தம் அவர்கள் என்ன என்ன குழுக்கள் என்று சொன்னீர்கள் ஏதோ ஒரு குழுக்கள் என்று சொன்னீர்கள் ஆ ஒட்டு குழுக்கள் அந்த குழுக்கள் இந்த குழுக்கள் அந்த ஒட்டு குழுக்கள் இந்த வாக்கிலையும் சேர்த்து தான் நீங்கள் வந்தீங்க எம்பியா அது நீங்கள் செய்யாமல் போச்சோ ரெண்டாயிரத்தி பத்துலேயும் ஒட்டு குழுக்கள் இருந்த வாக்குடன் சேர்ந்து நீங்கள் எம்பி நீங்கள் தேசியப்பட்டியல் எம்பியா வந்தீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயும் இந்த ஒட்டுக்குழுக்கள் இருந்த வாக்கு சேர்த்து தான் நீங்கள் வந்தனீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது பாராளுமன்ற தேதிலும் இந்த ஒட்டுக்குழுக்கொழுந்த வாக்கின் சேர்த்து தான் உங்களுக்கு மூன்று வாசனம் கிடைச்சது சரியோ அதே நீங்கள் அதை நிற்க நிற்கக்கூடாது அவை இப்போ தான் உங்களுக்கு ஓட்டுக் தெரியுதா அவே உங்களுக்கு நீங்கள் அவர்களை தூக்கி அறிந்துவிட்டு எனக்கு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது நான் தமிழக கட்சி தலைவராக வரப்போகிறேன்னு என்றால் நீங்கள் தமிழக கட்சி நீங்கள் த அம்தலிங்கம் ஐயாவையும் சிவசம்பரம் ஐயாவையும் இத்தனை வயதிலே இருந்து நீங்கள் சரி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த நீங்கள் என்றால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அமரலிங்கம் ஐயா செத்தார் கூட இருபத்தஞ்சி வயதில் கெட்டு இன்றைக்காவது போய் கதைச்சு பேசினீலாம் சிவசம்பரம் ஐயா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தார் இறந்தார் நீங்கள் போய் ஆதரித்து ஏதாவது கதைத்து பேசினீங்களா அந்தளவு பெரிய பெரிய ஒரு கிரிமினல் லோயர் நீங்கள் இன்றைக்கு ஜனாதி சட்டத்திற்கு போனீர்களா வளர்ந்தீர்களா தமிழரசு கட்சி தலைவராக நாம் பெறப்போன்ற எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழரசுக் கட்சியினுடைய தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது பதினாறு வயதிலே நான் அரைக்காட்சியை போட்டுக்கொண்டு அந்த வாகனத்தில் ஏற வழி பொழுது வெள்ள கட்சிகளை ஒன்றுபடுத்திய பெரியார் சொன்னார் தம்பி சிவாஜி இது மாணவர் முன்னணி இல்லை தம்பி வாலிப முன்னணி போய் வேட்டியை கட்டிட்டு வாங்க இன்றைக்கும் வேட்டி கட்டை காட்டிக்கடை அந்த ஞாபகம் பாருது அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் தெரியும் தலைவர் பிரபாகரனை இந்தியாவில் இப்படிப்பட்டதை மீட்க போயிக்க அமலிங்கம்பையா வீட்டை மூளை வீட்டுக்கிட்ட போய் போய் நான் ஒன்றுக்கு இருக்க போகச்சுன்னே சிறுநீர் கழிக்க போகச்சுன்னே தம்பி நல்ல காரியத்துக்கு போய்க்க கழிக்கக்கூடாது இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்துலேயே இருக்கும் நான் அடங்கி தான் போயிருந்தேன் நாங்கள் பிறகு நாங்கள் சட்டத்தரணிகள் குழுவை அனுப்பி நாங்கள் தலைவர் பிரபாகரனை எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி பாண்டி பசாரில் பிடிபட்டவரை மீட்டோம் எங்களுக்கு தெரியாமல் இப்போ தமிழரசு கட்சி அந்த எண்பத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைக்கு தான் நாங்கள் டெலோ இயக்கத்திலேயும் சேர்ந்து கொண்டு நான் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி தலைவர் பிரபாகரன் முன்னிலையிலே நாங்கள் மூன்று பேர் சேர்ந்தோம் நண்பர்கள் குமரப்பா மாத்தே நான் பின்னர் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிற்பகுதியிலே தலைவர் பிரபாகரன் தனியாக தமிழின் புதிய புலிகள் டிஎன்டி ஆரம்பித்த பொழுது பல்லடுத்துறை அதே அது அந்த பகுதியில் நெற்கொழுவில் நாங்கள் சேர்ந்தோம் நெற்கொழு கோயில் வைர கோயில் மடத்திலே தான் அந்த இது அஞ்சு பேருடன் அந்த க கட்சியை ஆரம்பித்தார் இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றும் கூட என்னுடைய நண்பர் நல்ல நண்பர் திரு கலாபதி அவர்கள் இன்றைக்கும் உயிருடன் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கார் பல வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்களுக்கு தமிழரசு கட்சியை பற்றியும் சொல்லித் தர வேண்டாம் நீங்கள் கூட்டணியை பற்றி கூட்டமைப்பை பற்றி தர வேண்டாம் நீங்கள் இப்போ வரப்போறியல் ஓ வாங்கோ ஏனென்றால் இப்போ இன்றைக்கு ஒரு உண்மையான ஆதங்கமானவர்கள் எல்லாரையும் கட்டி இன்றைக்கு தமிழரசு கட்சி என்றால் தந்த செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்ட புனிதமான கட்சியை இன்றைக்கு எங்கே கொண்டே பாட்டுகிறீர்கள் நீங்கள் நானும் பிடிக்க போகிறேன் நீ பிடிக்க போகிறனன்றா தரகு அரசியலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தரக அரசியலால் தான் தந்த செல்வா காலத்திலேருந்து அமது அண்ணன் அமதிலிங்க காலத்திலே வர பல தவறுகள் நடந்தது இப்போ தரக தரகர்களே தலைமை தாங்க போயிடும் முதல் அவர்கள் கொஞ்சம் சில இந்த கதையை கேட்டு படைச்சிது இப்போ நீங்கள்தான் நன்றி சொன்னால் தமிழ் சாதி இந்த நிலைமை அம்போ அந்தோகிதி ஆகவே திரு சுமந்திரனுக்கு நான் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கிறேன் வெள்ளவட்டுத்துறை நகரசபையை பற்றி தனியாக பேசப் போகிறீர்களா தொலைக்காட்சி விவாதத்துக்கு நான் தயார் அலை ஜெனிவா விவகாரத்தை பற்றி பேச போகிறீர்களா நான் தயார் நான் ரெடி நீங்கள் ரெடியா என்ன வேறு எதுவும் சப்ஜெக்டா ஒரு நாளாக பல நாள் தொடர்ச்சியாகவா நான் தயாராக இருக்கேன் அவை தொடர்ந்து தொடர்ந்து அறகுறையாக நீங்கள் இந்த அறகுறை கதையை பேசிக்கொண்டிருக்காமல் இதிலே சரியான ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இவ்வாறான தவறான நடவடிக்கைகளிலே நீங்கள் செல்வதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் வேற்று வைக்கின்றீர்கள் ஒரு தேசிய கட்சி பிரதான மூன்று அணிகளிலே ஒன்று அது தலைமை இன்றைக்கு முன்தலிடத்தில் இருக்கிற பத்து எம்பிக்களை கொண்ட கட்சி கூட்டம் அதை நீங்கள் சிதைப்பதன் மூலம் நீங்கள் யாரோர் சிங்கள எஜமானர்களுக்கும் சர்வதேச யமானர்களுடைய நிகழ்ச்சியினரிலே நீங்கள் இயங்குகின்றீர்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன் நன்றி